இன்னைக்கு வந்து ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம் தான் நம்ம வந்திருக்கோம். நீங்க ஒரு 30 ரூபாய் தான் போதும் இல்ல. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம். 30 ரூபாய் போறத போலாம். ஆக்குக்கு ருசியா இருக்கு, சுவையா இருக்கு. அதனால நான் நல்லா சாப்பிடுறேன். ரெண்டு வருஷமா சாப்பிட்டிருக்கேன். நான் இந்த கோயிலுக்கு வந்து 35 வருஷத்துக்கு மேல ஆச்சு. இப்போ வந்து 5 வருஷம் அந்த கடையில பாத்து மூணு பூரி 30 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க. ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் கிருத்திகா. இன்னைக்கு வந்து ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம் தான் நம்ம வந்திருக்கோம். ஒரு தரமான டிஃபன் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு 15 வருஷத்துக்கு மேல இந்த கடையை ரன் பண்ணிட்டு இருக்காங்களாம். நானே ஒரு 3-4 தடவை கேட்டு இது 5வது அட்டெம்ப்ட்ல தான் வீடியோ எடுக்க விடுறாங்க. அந்த அளவுக்கு செம்ம க்ரௌடான இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம். ஆனா நாங்கள் ஈஸ்ட்ல லொக்கேட் ஆயிருக்கு. கடையோட பேர் சிக்கேந்தர் அண்ணா கடை. இன்னொரு கடை வந்து பாய் அண்ணா கடைன்னு சொல்றாங்க. இது வந்து சவுத் ஐசிஎம் சவுத் காலனிக்கு வெளியிலேயே இருக்கும். லேண்ட்மார்க் பாத்தீங்கன்னா K4 போலீஸ் ஸ்டேஷன். 100 மீட்டர்ஸ்லயே இந்த கடை லொகேட் ஆயிருக்கும். இங்க வந்து டேஸ்ட் செம்மையா இருக்கிறதுனாலதான் மக்கள் கூட்டம் அப்படியே அழும் போதுதுங்க. நம்ம மக்கள் கிட்டயும் ரிவ்யூ கேக்கலாம். அந்த அண்ணனும் பேசுறேன்னு சொல்லியிருக்காங்க. நானும் சாப்பிட்டு உங்களுக்கு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்றேன். ஆரம்பிக்கலாங்களா? எவ்வளவு நாளா இங்க சாப்பிட்டு இருக்கீங்க? இந்த இடத்துல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா இட்லி வந்து சூடா சாப்பிடணும். இங்க இந்த கடையில வந்து நீங்க ஒரு 10 வருஷமா சாப்பிடுறீங்க. அந்த 10 வருஷமா ஒரே மாதிரி இருக்கா டேஸ்ட்? இருக்கு, நல்லா இருக்கும். எல்லாமே சூடா சாப்பிடணும். இவங்க கடை போட்டாங்கன்னா ரஷ்ஷா இருக்கும். இவங்க கடை வரல, இங்க ஃப்ரீயா இருக்கிறோட ஜாலியா இருக்கும். படம் நல்லா டேஸ்டா இருக்கும். ரேட்டெல்லாம் எப்படினா இருக்கும் இந்த கடையில? ரொம்ப கம்மி தான். நார்மல் தான். அண்ணா நகர் அப்படின்னாலே நமக்கு காஸ்ட்லி அப்படின்ற மாதிரிதான். நீங்க ஒரு 30 ரூபாய் போதும் நீ பாருங்க. உடனே பார்த்து தெரியும் ஜனம் ரஷ்ஷா இருக்கும். அப்படி இந்த சுபத்துள்ள பெருக்குறவங்க ஆட்டோ ஓட்டுறவங்க சாப்பிடும் இல்ல. அவங்க 3 வாட்டி வந்துட்டேன் நானு. அவங்க பே அளவே பண்ணல. கூட்டமா இருக்கும். நீங்க அப்புறம் வாங்க. அப்புறம் இது 3வது தடவை நானு. வணக்கம். அந்த கடையில எவ்வளவு நாளா சாப்பிடுறேன்? ரொம்ப நாளா சாப்பிடுறேன். போகும்போது புரி நல்லா இருக்கும். வடகரி கலந்து மசாலா தான் நல்லா இருக்கும். அப்ப இட்லி நல்லா இருக்கும், சாப்பிட்டா இருக்கும். எந்த சில இடத்துல பாத்தீங்கன்னா கல்லு மாதிரி இருக்கும். இங்க வந்து அந்த மாதிரி இல்ல, சாப்பிட்டா தான் இருக்கும். சாம்பார் சட்னி ஊத்தி சாப்பிட்டா அதுல வர டேஸ்ட் எதுலயும் வராது. இந்த அளவுக்கு குவாலிட்டி பெஸ்டா இருக்கும். ரேட் எல்லாம் பார்த்தெல்லாம் நான் வரதுல ஆக்குக்கு ருசியா இருக்கு, சுவையா இருக்கு. அதனால நான் நல்லா சாப்பிடுறேன். 2 வருஷமா சாப்பிட்டுருக்கேன். இது வரைக்கும் நிறைய இடத்துல சாப்பிட்டுருக்கேன். ஒவ்வொரு இடத்துல மெதுவடை கொஞ்சம் ஹார்டா இருக்கும், ரொம்ப பெருசா இருக்கும். ஆனா குவாலிட்டி கொஞ்சம் ஹெவியா இருக்கும் காஸ்ட். ஆனா இந்த இடத்துல வந்து காஸ்ட் கம்மியா இருந்தாலும் நல்லா சூப்பரா செம்ம டேஸ்டா இருக்கு. அதே போல ஆம்லெட் போடுவாரு. அந்த ஆம்லெட் பிளைன் ஆம்லெட் தான். ஆனா பட் அவர் கையில என்ன இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியல. அந்த ஆம்லெட்டுக்கு சாம்பாருக்கும் வச்சு சாப்பிட்டோம்னா அதோட செம்ம டேஸ்ட். வணக்கம்க்கா. உங்க கடை பேரு? என் கடை பேர் சிக்கந்தர். சிக்கந்தர் கடை. ஆமா. இவ்வளவு நாளா பண்ணிட்டு இருக்கீங்க? நான் 15 வருஷத்துக்கு மேல போடுறேன். 15 வருஷத்துக்கு மேல போடுறேன். இது கரெக்டா எந்த இடத்துலக்கா வரும்? இது K4 போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துல, சவுத் காலனி. சவுத் காலனி அண்ணா நகர் ஈஸ்ட். காலையில என்ன நேரத்துல இருந்து எந்த நேரம் வரைக்கும் இருக்கும்? காலையில 7 மணி 7:30 இருந்து ரெடி ஆயிரும். 11:30 வரைக்கும். உங்க கடைக்கு வந்தா என்னெல்லாம் கிடைக்கும்க்கா? இட்லி, பூரி, பொங்கல், தோசை, ஆம்லெட் எல்லாமே இருக்கு. இட்லியில என்ன ரேட்டு கொடுத்துட்டு இருக்கீங்க? இட்லி 8 ரூபா, வடை 8 ரூபா, பூரி 10 ரூபா, தோசை 15-20, முட்டை தோசை 30, அந்த மாதிரி. நைஸ் வந்து 20 ரூபா, கல்தோசை 15 ரூபா, முட்டை தோசை 30 ரூபா. தவிர பொங்கல் இருக்கும். ஆமா, பொங்கல் இருக்கும். பொங்கல் ரேட் எவ்வளோக்கா? பொங்கல் 30. 15 வருஷமா கடை போட்டுருக்கீங்க நீங்க. இதுக்கு முன்னாடி அண்ணா என்ன பண்ணிட்டு இருக்கா? இதே வேலை தான், கூலி வேலை பார்த்தேன்.
இதே டிப்பன்கள்ல தான் வேலை பார்த்தேன். அவரு வேற கடையில வேலை பார்த்தா, வேற கடையில வேலை பார்த்தவரு தான் சொந்தமாரு. நீங்களும் உங்க கணவர் சேர்ந்து? ஆமா, நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்தோம். எப்படிக்கா நீங்க எல்லாமே நீங்களே ரெடி பண்ணுவீங்களா இல்ல அந்த அண்ணா ரெடி? இல்ல, அவரு தான் பண்ணுவோம். அவரு தான் இல்ல, நான் வந்து சட்னி அரைக்கிறது இந்த மாதிரி ஐட்டம் தான், படமா அரைக்கிறது எல்லாமே இங்க வந்து தான் பண்ணுவோம். வணக்கம்ண்ணா. உங்க பேரு? என் பேரு சிகந்தர். உங்க பேரு தான் கடைக்கு வச்சிருக்கீங்க? ஆமா, பேர் வைக்கல, எல்லாமே பாய் கடை தான் சொல்லுவாங்க. கடைக்கும் பேர் எதுவுமே கிடையாது, பாய் கடைன்னு சொல்லுவாங்க. என் பேரு சிகந்தர், அந்த அம்மா பேரு மீரா. ரெண்டு ஒரு தான் பாருங்க. நீங்க வந்து 15 வருஷமா இந்த கடை போட்டுருக்கீங்கன்னு சொன்னாங்க. இதுக்கு முன்னாடி வந்து நீங்க கடையில வேலை செஞ்சிருக்கீங்க? வேலை பாத்துட்டு எவ்வளவு வருஷமா வேலை பாத்தீங்கன்னா? இந்த தொழில குழந்தை 35 வருஷத்துக்கு மேல ஆச்சு. 15 வருஷத்துக்கிட்ட மேலே வேலை தான் பாத்தேன். 5 வருஷமா இந்த கடையை பாத்தேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ வச்சு நீங்க கடை ஓபன் பண்ணிருக்கீங்க? சாயங்காலம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ரேட் எல்லாம் வந்து நார்மலா தான் குடுத்துட்டு இருக்கீங்க. 8 ரூபா அப்படி குடுத்துட்டு இருக்கீங்க. அதுலயும் வாழை இலையில தான் பேக்கும் பண்றாங்க. ஆரம்பத்துல இருந்தே வாழை இலையில தான் குடுத்துருக்கீங்க. பைனலா நம்ம எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தாச்சு. என்னெல்லாம் வாங்கிருக்கேன் பாக்கலாம். உளுந்து வடை, மசால் வடை, இட்லி, கொஞ்சம் பொங்கல், பூரி, அதுக்கு கிழங்கு, வடக்கறி, தேங்காய் சட்னி, கார சட்னி, சாம்பார் எல்லாம் மிக்ஸ் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் வந்து இட்லில இருந்து ஆரம்பிக்கலாம். எல்லாரும் வந்து ஒரு 3 இட்லி ஒரு வடை சாப்பிட்டுட்டு போயிடுறாங்க. இட்லி வந்து சாஃப்டா இருக்குங்க. உங்க செய்யும் போதே நான் பார்த்தேன், அப்படியே எடுக்கும் போது அப்படியே பஞ்சு மாதிரி இருக்கு. சாம்பாரும் சட்னியும் சேர்த்து சாப்பிடலாம். தேங்காய் சட்னி இருக்கு. இந்த இட்லி இல்லாத வீடும் இருக்க முடியாது, ஹோட்டல் இருக்க முடியாது. இட்லின்றது எல்லா இடத்துலயுமே சவுத் இண்டியன் ஃபேமஸ் ஆன ஒரு பிரேக்ஃபாஸ்ட். கண்டிப்பா வந்து அதுல போட வேண்டிய உளுந்து இதெல்லாம் பர்ஃபெக்டான ரேஷியோல போட்டா மட்டும்தான் சாஃப்டா வரும். அரிசி கூடுதலா ஆயிட்டாலுமே உங்களுக்கு அந்த சாஃப்ட்னஸ் போயிடும். நிறைய ஹோட்டல்ல வந்து நான் பார்த்த வரைக்கும் அப்படியே புசு புசுன்னு குஷ்பு இட்லின்னு சொல்லுவாங்க. அதுல எல்லாம் வந்து சோடா உப்பு கன்ஃபார்மா கலப்பாங்க. ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ்ல வந்து மோஸ்டா நான் பார்த்த வரைக்கும் சோடா உப்பு போடலங்க. இந்த கடையிலுமே போடல. வடக்கறி இருக்கு. வடக்கறி அப்படியே செம்மையா பிரட்டி நம்ம சாப்பிடலாம். வடக்கறி டேஸ்ட் வேற லெவலுங்க. ஸ்பைசியா தேங்காய் எல்லாம் அரைச்சு ஊத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த கடலைப்பருப்பே போட்டு நல்லா மேஷ் பண்ணிருக்காங்க. அந்த கன்சிஸ்டன்சி திக்கா இருக்கு, ஒரு காரமா இருக்கு. இந்த இடத்துல நான்வெஜ் குழம்பு எல்லாம் குடுக்கல, அதுல குடுக்காததுனால இந்த வந்து ஹைலைட்டா பண்ணிருக்காங்க. டேஸ்ட் வேற லெவலா இருக்கு. வடக்கறி மஸ்ட் ட்ரை. இந்த வடை தான் சாப்பிட போறோம். இந்த வடை வந்து நிறைய பேர் தனியா எல்லாம் வாங்கிட்டு போறாங்க. வடை செம்மையா இருக்கும்னு ஒருத்தர் ரிவ்யூல சொல்லியிருந்தாரு. செம்மையா இருக்குங்க. ஆறிடுச்சு வர ஆனாலுமே இந்த கிறிஸ்பினஸ் போகவே இல்லை. அந்த சாம்பாரோட சாப்பிடும்போது செம்ம டேஸ்டா இருக்கு. அவ்வளவா வெங்காயம் எல்லாம் போடல, ஒரு ஹோட்டல் ஸ்டைல்லயே பண்ணிருக்காங்க வடை. 8 ரூபாய்க்கு வந்து செம்ம ஒர்த்துன்னு நான் சொல்லுவேன். அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் உளுந்துல பண்ணனால அப்படியே இந்த சாஃப்ட்னஸோட சூப்பரா இருக்கு. நான் சொன்ன மாதிரி பாருங்க, அவ்வளவு வெங்காயம் போடல, காரத்துக்காக பச்சை மிளகாய் மட்டும் போட்டிருக்காங்க. இந்த வடையை வந்து கார சட்னியோட ட்ரை பண்ணலாம். எல்லாரும் தேங்காய் சட்னி சாம்பாரோட தான் சாப்பிடுவாங்க. நம்ம கார சட்னியோட ட்ரை பண்ணலாம். கார சட்னி வந்து ஒரு மாதிரி புளிப்பா, காரம் வந்து மைல்டா தான் கொடுத்துருக்காங்க. புளிப்பு டேஸ்ட் வந்து நல்லா தூக்கலா இருக்குங்க கார சட்னியில. எனக்கு கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். இட்லியோட சாப்பிடும் போது சூப்பரா இருக்கும் கார சட்னி. கார சட்னி வந்து கெட்டியா இருக்கு கன்சிஸ்டன்சி வைஸ். சாம்பாருமே நல்லா திக்கா தான் கொடுத்துருக்காங்க. சாம்பார் வந்து ஒரு ரோட் சைட் கடையில வந்து ஒரு மாதிரி தண்ணியா இருக்கும், டேஸ்ட் வந்து அந்த அளவுக்கு இருக்காது. இவங்க சாம்பார் எல்லாமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹோட்டல் ஸ்டைல்லயே கொடுத்துருக்காங்க. பொங்கல் தான் சாப்பிட போறோம் அடுத்தது. பொங்கலும் சாம்பாரையும் சேர்த்து சாப்பிடலாம். சாம்பார்ல வந்து கேரட், உருளைக்கிழங்கு, இந்த முருங்கைக்காய் இதெல்லாம் போட்டிருக்காங்க. பொங்கல் வந்து லைட்டா உப்பு கம்மியா இருக்கு, ஆனாலுமே அந்த தலை தலை தலன் கொடுத்துருக்காங்க. இருகாம அப்படியே ஆறுனாலுமே தலை தலன் இருக்கு. பொங்கல் வந்து இந்த மாதிரி சாஃப்டா தலை தலன் இருக்கும் போதுதான் நல்லா சாப்பிடுறதுக்கு ஈஸியா இருக்கும். இன்னொன்னு ரைஸ் வந்து தெரியாம இருந்தாலும் அந்த பொங்கலுக்கான கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி இருக்கு. எனக்கு வந்து லைட்டா உப்பு கம்மியா இருக்க மாதிரிதான் தெரியுது. மத்தபடி வந்து எனக்கு பொங்கலை விட இட்லி ரொம்ப பிடிச்சிருந்தது. இட்லியும் வடையும் இந்த இடத்துல மஸ்ட் ட்ரை.
அடுத்ததான் மசால் வடை. மசால் வடையுமே அதே பிரைஸ் தான் கொடுத்துட்டு இருக்காங்க, 8 ரூபாய். இட்லி வடை, ரெண்டு வகை வடை எல்லாமே சேர்த்து 8 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க. பொங்கல் வந்து 30 ரூபாய். மசால் வடையை பிரிக்கிற மசால் வடை வந்து சாஃப்டாலாம் இருக்காதுங்க, எல்லா இடத்துலயுமே ஒரு மாதிரி ரஃப்பா இருக்கும். இந்த இடத்துல சாஃப்டா கொடுத்துருக்காங்க. மசால் வடையை சுட சுட இப்பதான் இறக்குறாங்க. ரொம்ப நேரமா இதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், மசால் வடை போட்டதுக்கு அப்புறமா நம்ம சாப்பிடலாம்னு. மசால் வடையுமே செம்மையா இருக்குங்க, நல்லா வந்து பொற பொறன்னு இருக்கு, அதே மாதிரி சாஃப்டா இருக்கு, நாறுனாலுமே நல்லா இருக்கும். சில சில இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ரஃப் ஆயிடும் மசால் வடை. எனக்கு வந்து மசால் வடையோட உளுந்து வடை தான் நான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன். ஆனா இந்த இடத்துல ரெண்டுமே வந்து நல்லா இருக்கு. இதுல வந்து வெங்காயம் நல்லா போட்டிருக்காங்க, வெங்காயம் தூக்கலா போட்டு அந்த கடலைப்பருப்பு எல்லாமே வந்து வாயில பென் பண்ணல, நல்லா அரைச்சிருக்காங்க மேஷ் பண்ணி. வந்து இட்லிக்கு அப்புறம் அதிகமா போறது பாத்தீங்கன்னா பூரி தான். பூரி ஒண்ணு 10 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க, ஒரு செட்டு 30 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன் அதை புடும் போது இவங்களுக்கு வந்து அது எப்படி இருக்கும், ரஃப்பா இருக்குமா என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அந்த கிழங்கோட நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம், ஒரு பெரட்டு பெரட்டலாம் கிழங்க. பூரி வந்து நல்லா சாஃப்டா இருக்கும், அந்த கிழங்கோட சாப்பிடும் போது வேலைதான் இருக்கு. கிழங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மைல்டான காரம் தான் இருக்கு, ஏன்னா அதுல பச்சை மிளகாய் மட்டும்தான் ஆட் பண்ண முடியும். இப்ப வந்து திக்கான கன்சிஸ்டன்சில கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து இதை விட வடக்கறி டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. பூரியோட வடக்கறி ட்ரை பண்ணி பாருங்க. நான் வடக்கறி போய் வாங்கிட்டு வந்துடுறேன், ஏன்னா வடக்கறி காலி ஆயிடுச்சு. பூரி வடக்கறியோட சாப்பிடலாம். வடக்கறியோட செம்மையா இருக்குங்க, வடக்கறியோட காரம் அந்த பூரியோட சாஃப்ட்னஸ் இதெல்லாம் சேர்த்து சாப்பிடும் போது பூரி சூப்பரா இருக்கு. இப்படி எல்லாம் கொடுத்தா ஒரு 4-5 பூரி நாளா உள்ள இறக்குவேன், அந்த அளவுக்கு டேஸ்ட் வேற லெவல். 10 ரூபாய்க்கு இந்த பூரி செம்ம ஒருத்துங்க. எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா 2 பூரியே 30 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருப்பாங்க, வந்து 3 பூரி 30 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க. சாப்பிட்டெல்லாம் முடிச்சாச்சு, எல்லாமே சூப்பரா இருந்தது. எனக்கு வந்து பர்சனலா பிடிச்சது வந்து இட்லியும் அந்த மெது வடையும் தான். சாம்பாரோட டேஸ்ட் எல்லாம் அல்டிமேட்டுங்க, மஸ்ட் ட்ரை நான் சொல்லுவேன். இது வந்து செம்ம மழை பெஞ்சுது, ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா சரியான வெயில். இனிமேலாம் பார்த்துதான் வரணும், கிளைமேட்டுக்கு ஏத்த மாதிரி வரணும், ஏன்னா வெயில் எல்லாம் வந்தா நம்மளால தாங்க முடியலடா சாமி. இது வரைக்கும் லைக் பண்ணாம பாத்துட்டு இருந்தீங்களா, லைக் பண்ணிட்டு போங்க. போற போக்குல அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டு போங்க. இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல சந்திக்கலாம். பாய்.